ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆடிப்பெருக்கு பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆடி மாதம் முழுவதுமே விசேஷந்தாங்க. எல்லா மாவட்டங்களிலும் ஆடிப்பெருக்கு கொண்டாடுவது வழக்கம். கொண்டாடும் விதம் தாங்க மாறுபட்டு இருக்கும், மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபட்டு இருக்கும். ஆடி மாதம் அம்மன் வழிபாடு முக்கியம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி மிகவும் முக்கியங்க. ஆடி செவ்வாய் ஆடியாரம்மன் விரதம் இருப்பாங்க. இது தென் மாவட்டங்கள் செய்வாங்க. ஆடிப்பெருக்கு நீர்நிலைகளை பாதுகாக்கவும் வழிபடவும் முக்கியம். தென் மாவட்டங்களில் ஆற்று பகுதிகளில் காவேரி அம்மன் வழிபாடு பண்ணுவாங்க. ஆற்று மணலில் அம்மன் பிடிச்சி, மஞ்சள் குங்குமத்தில் அம்மன் பிடிச்சி வாழையலை வைத்து அதன் மேலே மஞ்சள், வெத்தலைப்பாக்கு பழம், மஞ்சக்கயிறு, காப்பரிசி இதெல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க. பின்பு பெண்கள் எல்லோரும் சேர்ந்து மஞ்சக்கயிறு அணிந்து கொள்வார்கள். அந்த அம்மனை தண்ணீரில் கலைச்சிடுவாங்க. என்றுமே எங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் வரக்கூடாது, மழை நன்றாக பொழியணும், அந்த நீர் வற்றாமல் நிலை நீர்களில் ஓடணும், வயக்காடு வரப்பு தண்ணீர் கிடைக்கணும், பயிர் பச்சை நல்ல நன்றாக வளரணும், செழிக்கணும்னு வேண்டிக் கொள்வாங்க. திருச்சி மாவட்டங்களில் 18 அன்று காவேரி நதிக்கரைகளில் சுமங்கலி பெண்கள் எல்லோரும் வளையல், தாலிச்சரடு, வெற்றிலைப்பாக்கு பூ வைத்து பூஜை செய்து தனது பழைய தாலிச்சரடை எடுத்துட்டு புதிய தாலிச்சரட்டை அணிந்து கொள்வார்கள். குழந்தைகளுக்கு கையில் காப்பு கயிறு கட்டி கொள்வாங்க. கொங்கு மாவட்டத்தில் இதையும் தாண்டி மிகவும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. தீபாவளி பண்டிகை போலவே புது துணி உடுத்தி பலகாரங்கள் செய்து சாமி வழிபாடு செய்வாங்க. ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு பழமொழியே இருக்குது. அதற்கேற்ப விதைகள் விதைத்து நன்றாக ஆடிப்பெருக்கை வரவேற்பார்கள். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு நாள் என்றுதான். இங்கே ஓடா நிலையில் என்ற இடத்துல சிறப்பாக கொண்டாடுவார்கள். ஈரோடு மாவட்டத்தில்தான் ஆடி 18 அரசாங்க விடுமுறை விடுவார்கள். இது எந்த மாவட்டத்திலும் இல்லாத சிறப்பு. இங்குதான் உழவு தொழிலையும் பெரிதாக போற்றுவார்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்று எதை தொடங்கினாலும் பல மடங்கு பெரும்.